ஞானிகளின் நாமஜபத்தை சொன்னால் அக்கனமே அருள் செய்வார்கள் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இந்த இந்த துறை மட்டும் இந்த ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மாணிக்க வாசகா ராமலிங்க சாமிகளே திருஞான சம்பந்தா பெரியோர்களே சொன்னா போதும். அப்பவே அவனுக்கு அது அருள் சன்னியம் பிடிக்குது. அவனுக்கு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவன் கடைசியவர்களும் அவனை காப்பாற்றிடுவார். இது சொல்ல வைக்கணும். எங்களுக்கு என்ன தான் நாங்க வந்திருக்க நோக்கமே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஞானின் நாமத்தை சொல்லுங்கள். கடைசி ஒன்றும் உன் விட மாட்டான். கடைசி ஒன்றும் உன்னை கரை சேர்க்காம முடியவே மாட்டாங்க. இது சத்தியம். இன்னைக்கு பேசுகிறேன் நான். ஒரு ஞானி நாமத்தை நோக்கத்து நோக்கம் என்னன்னு கேட்பான். ஏயா எனக்கு திருமலை தேவான் ஏன் அழைச்சேன்னா நான் உன் திருவடி பூஜித்து ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறேன் என்றானும் சாகாத கல்வியை கல்வின்னு சொன்னார்களே அவையார். அது மாதிரி எப்போது நான் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்காக உன்னை கூப்பிடுகிறேன் தவிர இந்த அற்பத்தனமான பொருளாதாரத்துக்கு நான் மயங்கவில்லை. இந்த உலக மக்கள் போற்றட்டும் தூட்டட்டும் எனக்கு அவசியம் இல்லை. நான் மச்சி மாளிகை கட்டியதற்கு நான் விரும்பவில்லை. உன்னை மாளிகை மேல் வீடு கட்டி மனை வாழ்வினரே என்று வாழ்கின்றம் பற்றி நாளைய மண்ணு வந்து அதட்டி கொண்டு நடப்பதியான அருப்பதிவர்த்தின் சொல்வார். ஆக மாளிகை மேல் வீடு கட்டுவதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை ஐயனே. நான் ஜென்மத்தை கடைத்தேற்றுகிறேன். நவியார் சொன்னார்ல வயன்றானும் சாகாத கல்வியை கல்வி நான் அந்த கல்வியை பெறுவதற்காக உன்னை அழைக்கின்றேன். திருமலை தேவா உன்னை அதுக்கு தான் அழைக்கிறேன். யாரப்பா அது இவ்வளவு பெரிய வார்த்தையை கேட்கிறான். அவ அது வேணும் இது வேணும்னு கேட்டான். போட்டு வளர்த்திட்டு கிடப்பான். பிள்ளைக்கு இப்போ திருமண ஆசை என்னமேம்மா எல்லாம் என்ன எல்லாம் முடிச்சுட்டேன். இந்த பிள்ளைகளே ஒரு கரை தேட்டு விடணும்மா. இவர் கரை தேட்டாராம். அவருக்கு பிள்ளைகளை கரை தேட்டு என்ன நீ எவ்வளோ நாளைக்கு இருப்பான்னு கேட்டான். ஞானத்தை பேசி பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் நீ எத்தனை ஆண்டுகளாக இருக்க போகிறேன். இப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சுக்கணும். அவனுக்கு கடைசியுமா எல்லாரும் மூணு மோதமானுக்கெல்லாம் திருமணம் செஞ்சுட்டேன். கடைசி பேர் கொஞ்சம் சரியில்லாத பையனாக இருக்கான். நான் அவனை பொறுத்த ரொம்ப கவலையாக இருக்குண்ணா. ஏ எவ்வளோ நாளைக்கு இப்போ நீ என்ன கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். கடைசி மையனை பொறுத்து நீ கவலைப்படுறியே நீ எத்தனை ஆண்டுக்கு இருப்பண்ணா. விடாத கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். விடாத கவலைப்பட்டுக்கிட்டு திருமண தேவன் இருப்பான். அகத்தியனை கூப்பிடுவான். அவன் பாபா சிரிச்சுக்கிட்டே இருப்பான். உயிர் கஞ்சி முட்டையை காக்க கூட்டிட்டாள். அதான் திருமலை சொல்வார். உயிர் குஞ்சு முட்டையை காக்க கூட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவர். தெய்வீக மானுடர்களே இந்த குயில் என்ன செய்யும்? முட்டை வைக்கும் போது காக்கா கூட்டை போய் குண்டு முட்டை வச்சிடும். அது என்ன செய்யும்? காக்கா ரெண்டு முட்டை தான் வைக்கும். குயில் என்ன செய்யும்? வந்து ஒரு முட்டை வச்சுட்டு போடும். காக்காயும் குயிலும் ஒரே தன்மையாக இருக்கும். உயிர் குஞ்சு முட்டையை காக்க கூட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு போல் அது என்ன செய்யும்? அங்கேயே வந்து பார்க்கும். அது இத்தனை முட்டைன்னு தெரியாது காக்கிறது அடைக்காக்கும். காத்து என்ன செய்யும்? அது திருட்டு திருட்டுத்தனமான குயில். குயில் வந்து திருட்டுத்தனமாக முட்டை வச்சுட்டு போயிடும். அப்போ என்ன செய்யும்? அடைக்காத்து குஞ்சு பறிக்கும். குஞ்சு பறிக்கிற முட்டை அந்த குஞ்சு அடக்கமாக இருக்கும். ரெக்க முத்திர முட்டும் ரெக்க முத்திர முட்டை அடக்கமாக அந்த குயில் குஞ்சு இருக்கும். ரெக்க முத்துனதுக்கு அப்புறம் புறப்பட்டு ஓடி போடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.